ஆசையில் நீதான் ஜெயிச்சு. என்னது அலங்காரம் பண்ணும்போது தனக்காக தான் பண்ணிக்கணும், மத்தவங்களை பார்த்து போட்டி போட்டா இப்படி அலங்கோலமா தான் இருக்கும். என்னது செய்ய பாருங்க செய்ய. அலங்காரம் பண்ணிக்கும் போது தனக்காக தான் பண்ணிக்கணும், மத்தவங்களை பார்த்து போட்டி போட்டா இப்படி அலங்கோலமா தான் இருக்கும். என்னது நெக்லஸ் அப்பா? ஜானகி நீ பக்கத்துல இருக்கும் போது நான் இந்த உலகத்தையே மறந்துடுறேன். இங்க மட்டும் என்ன பியூட்டிஃபுல், இது எப்ப வாங்கின? நீங்க எப்ப வாங்கி கொடுத்தீங்களோ அப்பதான். நீ எங்க கேட்டிருக்க? நானா தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜானகி நீயா விருப்பப்பட்டு உனக்காக ஏதாவது கேட்கணும், அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? இந்த உலகம் உங்களை தவிர எனக்கு தேவையான பொருள் வேற எதுவுமே. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ ஏதாவது கேளு, நான் உடனே வாங்கி கொடுக்கறேன். சரி, சந்தர்ப்பம் வர்றப்ப கேக்குறேன். அதெல்லாம் முடியாது, இப்ப நீ கேளு, நான் வாங்கி கொடுக்கறேன் இல்லையா பாரு. நான் முத முதலா கேக்குற பொருள் சாதாரணமா கேட்டுடுவேன். இப்படி கேட்டுட்டாலே நீங்க திணற வேண்டாம். அதெல்லாம் நடக்காது, பாக்கலாமா? முதல்ல டைம பாருங்க, போக வேண்டிய இடத்துக்கு போனா அப்புறம் பாக்கலாம். அதிகமா ஊரை சுத்தினா உடம்பு கெட்டு போயிடும். ஆமா மறந்துட்டேன், சாப்பாடு உங்களுக்கு தானே எல்லாத்துக்கும். குழந்தைகளே, இன்றைக்கு நமது அவ்வை அநாத விடுதியின் ஆண்டு விழா, நம் நேருஜி நினைவு விழாவும் கூட. இந்த விழாவிற்கு நம் விடுதிக்கு பல வழிகளில் உதவி புரிந்து இந்த விடுதி நிலைத்து நிற்பதற்கே அஸ்திவாரமாக இருக்கும் திரு என்ஜினியர் சேகர் அவர்கள் தன் துணைவியாருடன் வருகை தந்து தலைமை வகித்துக் கொடுக்க இசைந்ததே நம் பாக்கியம். அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் இந்த விடுதி நிர்வாகிகளின் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை செல்வங்களே, நமது நிர்வாகி அவர்கள் தெரிவித்தது போல நான் ஒன்று உங்களுக்கு அதிகமாக உதவி செய்து விடவில்லை. அப்படியே உதவி செய்திருந்தாலும் உங்களுக்கு செய்வது உதவி அல்ல, அது எங்களுடைய கடமை. இன்று இந்த அனாதி விடுதியின் ஆண்டு விழாவும் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மறைந்த மாணிக்கம் நமது பாரத ஜோதி நேருஜி அவர்களுடைய நினைவு நாளும் ஒன்றாக வந்திருக்கிறது. நம்முடைய நேருஜி அவர்கள் குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு செலுத்தினார்கள் என்பதை அவருடைய நினைவு நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுவதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். நேருஜி என்றால் குழந்தைகள், குழந்தைகள் என்றால் நேருஜி என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்தவர்கள் அவர்கள். அவர்கள் வருங்கால செல்வங்களாகிய உங்கள் மீதுதான் அதிக நம்பிக்கை வைத்திருந்தார். அவருடைய நம்பிக்கை வீண் போகாமல் நீங்கள் எல்லோரும் நன்றாக படித்து நல்லவர்களாக வளர்ந்து அவரைப் போல் தியாக வாழ்வு வாழ்ந்து நாட்டுக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய நல்லாசியோடு விடைபெறுகிறேன். வணக்கம். ஹலோ சேகர், போய் காப்பி போட்ட. இதை பண்றேன். ரொம்ப பிரமாதமா வச்சிருக்கேன். எனக்கா? எனக்கு எல்லா பொம்மையும் தான் பிடிக்குது. காப்பி சாப்பிடுவாங்க, உட்காந்து சேகர். எனக்கும் காப்பி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. சேகர், ஹீஸ் மிஸ்டர் பரந்தாம, ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஹீஸ் மிஸ்டர் சேகர், பெரிய இன்ஜுரி. அப்படியா? ஸ்லாட் விட்ஸ் செக் விட் அம்மா. வணக்கம், பேசிட்டு இருங்க, காஃபி கொண்டு வரேன். சரி லீவாயே சார்,
உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அதான பார்த்தேன், என்னடா இன்னும் ஆரம்பிக்காம இருக்காருன்னு. நீங்க சும்மா இருங்க மாப்பிள்ள, பெரியவங்க தேடி வச்ச சம்பத்து நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்த தொழில் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஏன் சார், இதுவரைக்கும் எவ்வளவுக்கு நீங்க பாலிசி எடுத்திருக்கீங்க? ஒண்ணு எடுக்கல. அப்படின்னா நீங்க இனிமே எடுக்காம இருக்க கூடாது சார். எங்கிட்ட ஒரு நல்ல தொகைக்கு பாலிசி எடுத்துருங்க. இதுல என்னமா தப்பு இருக்கு? இவங்களும் சாலிடான பார்ட்டி, நான் சரியான ஏஜென்ட். முடிச்சிட்டேன்னா நல்லதானே மாப்பிள்ள? இதெல்லாம் இவங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற சொத்து இன்னும் 10 தலைமுறைக்கு போதுமே. ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருந்துட்டா இவங்களை போல கொடுத்து வச்சவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியா? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. ஏன் சார், டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு நல்ல டாக்டரை பார்த்து, ஏன் ஃபேமிலி டாக்டரா இருந்தா அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு தேவைப்பட்ட மருந்து சாப்பிடலாம சார். அதுவும் இல்லாம இந்த காலத்துல நல்ல மெடிசன்லாம் இருக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஏதாவது ஒரு வழி கிடைக்குமே. ஆமா ஜானகி, எனக்கு கூட அது நல்ல யோஜனையா தான் தோணுது. வயசு அதுக்கு என்ன, அப்படியே செஞ்சிடலாம். ரொம்ப நன்றி, நாங்க போயிட்டு வரோம். குடும்ப டாக்டரா இருந்தா உன்னை கூட பிறந்த சகோதரி மாதிரி தான் நினைச்சிருக்கேன். அதனாலதான் விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் மறைக்காதீங்க, உண்மையை சொல்லிடுங்க டாக்டர். ஜானகி, உனக்கு குழந்தை பிறக்கிறது சந்தேகம் தான்மா. மனித பிறவி வஞ்சனை செய்தா தெய்வத்துக்கிட்ட முறையிடலாம், ஆனா தெய்வமே வஞ்சனை செய்துட்டா நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்க வேண்டியது. டாக்டர், உங்களுடைய இந்த தீர்ப்பு என்னால தாங்கவே முடியாத தீர்ப்பு தான். ஆனா தான் தாங்கிதான் ஆகணும். டாக்டர், குழந்தைங்கன்னா அவருக்கு உயிர். எந்த இடத்துல குழந்தைகளை கண்டாலும் தன்னையே மறந்து தானும் ஒரு குழந்தையாவே மாறிடுவார். குழந்தைங்க மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கிற தனக்கு குழந்தையே பிறக்காதுங்கிற உண்மை தெரிஞ்சா இந்த அதிர்ச்சியை அவரால் தாங்கவே முடியாது டாக்டர், தாங்கவே முடியாது. சங்கடமான நிலைமைதான் டாக்டர. எனக்காக ஒரு உதவி செய்யறீங்களா? சொல்லுமா. இந்த வேதனையான செய்தியை நீங்க அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டம்மா. சந்தர்ப்பம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன். நிச்சயமா குழந்தை பிறக்கும்னு சொல்லுங்க. டாக்டர், நான் இதை பத்தி எல்லாம் ஒரு படிக்கிறதே இல்லை. ஜானகி தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னா தான் கூட்டிட்டு வந்தேன். வரேன் டாக்டர். Thank you very much, Doctor. ஜானகி, இந்த பொம்மையை நான் ஏன் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? என்னுடைய பரம்பரையில் வந்த முன்னோர்களுடைய படமெல்லாம் வரிசையா மாட்டியிருக்கிறேன் இந்த இடத்துல. என்னுடைய படத்துக்கு அப்புறம் இருக்கிற காலி இடம் மட்டும் என்னைக்குமே நிரந்தரமா காலியா இருக்குமோ நான் ஏங்கிட்டு இருந்தேன். அந்த பயத்துக்கு இடம் இல்லாம டாக்டர்மா இன்னைக்கு உறுதியா சொல்லிட்டாங்க. தற்சமயம் இந்த பொம்மை பயல் இங்க இருக்கட்டும், நம்ம பயல் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்தையும் ஃபில்லப் பண்ணிடலாம். என்ன ஓகே? Prior to the passing of Rating and Valuation Act 1925, the system of revaluation outside London was very chaotic. Some areas had been revalued 3 or 4 times during the present century.
In many other cases, the same assessments had prevailed for nearly 50 years. என்னங்க? என்னங்க? கூப்பிடுறது காதல விழல, பொண்டாட்டி நான் வந்து நிக்கிறேன், அது கூட தெரியாம அப்படி என்ன படிப்பு? ஏமா, படிச்சுக்கிட்டு இருக்கிறவரை ஏமா தொந்தரவு பண்றேன். இப்படிதாமா, எப்ப பார்த்தாலும் விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமா, இப்படி படுத்துட்டு படுத்தா ஏன் விழமாட்டாரு? மாப்பிள, மாப்பிள, எந்திரிச்சு நல்லா உட்காந்து படிங்க. எனக்கு எல்லாமே தலைகீழ் பாடம், அதனாலதான் இப்படி படிச்சுட்டு இருக்கிறேன். வாங்கத்தே, உட்காருங்கத்தே, உட்காருங்கத்தே. உட்கார, 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 நீங்க உட்காருங்க, உட்காருங்க மாப்பிள. ஆமா, அடிக்கடி ஃபுட்பால் மேட்ச்க்கு போயிடுறாரு. ஏன் மாப்பிள்ள நீங்க ஃபுட்பால் மேட்ச்க்கு எல்லாம் போறீங்க? ஃபுட்பால் மேட்ச்னா 11 பேர் ஆடுற ஆட்டம், ஒருத்தருக்கு 10 பேர் ஒத்தாசியா நிக்கிறானுங்க. இங்க அப்படி இல்லையே, தனியா எழுத வேண்டியதா இருக்குது. தைரியமா எழுதுறீங்கல்ல? எனக்கு என்ன பயம், எனக்கு தான் முடிவு முன்னாலே தெரியுமே. அத்தை, 10 பேர் பேரை சீட்ல எழுதி நான் சீட்டு குடிக்க போட்டேன். 5 மணி நேரம் அதுகிட்டே உட்கார்ந்தேன். ஒரு ஈ வந்து நேரா என் பேர் எழுதுன சீட்லயே உட்காந்துச்சு. நிஜமாவா? நான் என்ன பொய்யா சொல்றேன், என் பேர் எழுதுன சீட்ல நான் என்ன பத்தையா கடைய வச்சேன்? பரிசுக்கு நல்லா எழுதிருக்கீங்கல்ல மாப்பிள. நல்லா தான் எழுதிருக்கிறேன். என்ன இழுக்குறீங்க? சரித்திர பரீட்சை இன்னைக்கு நான் பூகோளம் படிச்சுட்டு போயிட்டு. ஐயோ, வந்த கேள்விக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? எந்த கேள்வி வந்தா எனக்கு என்ன பதில்? ஒண்ணுதானே. அதானே, எப்படியா பாஸ் பண்ணா சரி. எப்படியாவது பாஸ் பண்ணா தான் உண்டு. நீங்க இப்படியா பேசிட்டு இருங்க, நான் போறேன். பொண்ணு, சின்ன பொண்ணு, நடக்கிறதா சிரமம். மாப்பிள, இந்தாங்க டிஃபன் சாப்பிடுங்க. ஆறு போச்சு மாப்பிள. உங்களுக்கு நான் தினம் ஏன் டிஃபன் கொண்டாந்து கொடுக்கேன் தெரியுமில்ல? தெரியுமே, உண்ட வீட்டுக்கு ரெண்டக்கு நினைக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். மாப்பிள, ஆளுக்கு பார்க்க போறியே? அத்தைக்கிட்ட அம்மாவுக்கு? நான் என்ன பரிசு எழுத போறேன், ஐயாவுக்கு பாரு. ஐயாவுக்க என்ன, நீ பெருக்கி கூட்டி உட்காரத பார்த்தா எந்திரிக்கவே மாட்ட போறது. குடுத்தனமே வைக்க போறியா? குருவி ஜோசியமா, குருவி நெல்லு கொத்துற மாதிரி போட்டு பொடகு பொடகுன்னு கொத்துறிய? இந்த கையாராவுதா? கைக்கு உடையவுதா? அதெல்லாம் ஒண்ணு நீ சொல்ல வேண்டாம். ஐயா பரிசையில பாஸ் ஆவாரா ஃபெயில் ஆவாரா அத மட்டும் பார்த்து நல்லா சொல்லு. பார்த்து பார்த்து சொல்லு, கைய பார்த்து சொல்லு, இந்த கைய பார்த்து சொல்லு, பார்த்து பார்த்து பார்த்து. அப்படித்தானா? ஐயா இருக்காங்களே, இவங்க சுத்தமா வள்ளுதா ஃபெயிலே ஆகும். வைகுண்டம் பார், வைகுண்டம் பார், வைகுண்டம் பார், வைகுண்டம் பார். என்னங்க
என்னடா இருக்கீங்களா? என்ன வார்த்தை? உன்னை என்ன தாத்தா தாத்தான்னு கூப்பிடாதேன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கூப்பிட வேண்டாம்னு தான் பாக்குறேன், ஆனா தர காட்டி கொடுங்க. என்ன தலை அடிச்சிருங்களேன்? பேசாம மொட்டை அடிச்சிருங்களேன். பேசிக்கிட்டே அடிச்சா மொட்டை விழுவாத. விழுவோம், ஒண்ணு பண்ணுங்களேன். என்ன டை அடிங்களேன்? என்ன பேசிட்டீங்க? இந்த வருஷம் மாகாணத்துல நான் தான் பரீட்சையில ஃபர்ஸ்டா வந்திருக்கிறேன். பாவி, நீ படிக்கிறதே அதிசயம், அதுல வேற பாஸ் பண்ணிருக்க, அதுலயும் மாகாணத்திலே ஃபர்ஸ்ட். ஐயோ, மாகாணம் என்ன ஆகுறது? மாகாணம் என்ன ஆனா உங்களுக்கு என்ன? இது என்னோட பிரதமரும் போற பிரச்சனை. நீ ஏன் சும்மா அவங்க வந்த உடனே வர சொல்லுங்க. நானு வாய திறந்து கேட்டதுக்கு வேணாம் சொல்லுவாங்க. வைகுண்டா, ஐயோ, 6 மணிக்கு பார்ட்டி, அஞ்சரைக்கு வாங்க போதும், நாளுக்கே வந்து சோத்து உட்காராதீங்க. ஐயோ, நான் அதை கேட்கலப்பா. நீ இன்ஜினியருக்கு தானே படிச்சிருக்கிற? சூப்பர்வைசரா படிச்சிருக்கேன். இன்ஜினியர் தான். ஒரு சின்ன குருவி கூடு ஒண்ணு கட்டிட்டு வரியா? குழந்தைகளுக்காக வேண்டி ஒரு குருவி கூடு. ஓகே, அடுத்த வாட்டி வரும்போது ஒரு குருவி கூடோட வர்றேன். கூடோட வா, இல்லைன்னா குழந்தையோட முயற்சி பண்றேன். ஏன்டா போகும்போது வரும்போது விழுந்துகிட்டே போ? சார், சாரு சாரு, யாரு? இன்ஜினியர் சார பார்க்கணும். நான் சித்தப்பன் தான், என்கிட்ட விஷயத்த சொல்லு. என்ன? இந்த வருஷம் இன்ஜினியர் பரீட்சையில நம்ம மாகாணத்துல நான் தான் முதலாளா தேறியிருக்கேன். மாகாணத்துல நீ முதலாளா? அப்புறம்? அதனால நம்ம சாருக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு ஆசை. ஆஹா, சரி, நானே சொல்லி ஏற்பாடு பண்றேன். எதுக்கும் சாயங்காலம் வா, ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். போ. ஆமா, மாகாணத்திலே ஃபர்ஸ்ட்னு அவன் சொன்னா, இப்ப இவன் சொல்றான். அப்ப அவன் மாகாணம் வேறயா? ஒண்ணும் புரியலையே. இல்ல இல்ல, அத்தை இருக்கும் போது நான் உட்கார்றது இல்ல. உண்மையிலேயே பாஸ் பண்ணவன சைதாப்பேட்டையில கொத்தமல்லி கட்டு அனாவுக்கு 3 குடுக்கறானா? இவங்க ஏன் மவுண்ட் ரோட 6 பிரிக்கிறாங்க? இதுக்கெல்லாம் எங்க மாமியார் தான் காரணம். நெய் நேரியில் நெய் காய்ச்சுகிறாரு. இல்ல இல்ல, என்னெல்லாம் பண்றாங்கப்பா? அவமானா சுதடுபட்டு பதார விந்த முலகூனி ஆமா ரூப முலகூனி தியாஜய மங்களம். ஒரு பயலாவது இருந்த இடத்தை விட்டு அசையப்படாது. உட்கார், அப்படியே உட்கார். படிக்க வச்சியா பாகவதற்கு படிக்க வச்சியா? என்ன கச்சேரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? அங்கிள், உட்காருங்க. நான் உட்காரப்படாதுற, உட்காரதுக்கு ஆள் இருக்கு. தம்பி உட்காரு, சும்மா உட்காருங்க. யாரு கழுதை? ஏண்டா உதைக்க? மூஞ்சி மோர கட்டையும் பாரு. எஸ்கே சர்வமங்கல கல்யாண குடராமன். என்னடா இது, பேர கட்டணும் வச்சனம் பேசுற கோட்டு? இவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. அவன் அண்ணன் ஜாக்கெட். இவன் என்ன செருப்ப மாத்தி போட்டு வந்திருக்கான்? சோத்துக்கு அவதி இல்ல. ஏண்டா ஊரா சோத்துக்கு பேரா பறக்குறீங்க? ஓகே, ஐயோ, அங்கிள் அங்கிள் தான், முறைய ஒண்ணு மாத்திக்க மாட்டேன். இவன் யாரு? உனக்கு விஷயம் தெரியுமா? தெரியுமே. தெரிஞ்சுமா இந்த பார்ட்டி கொடுத்த? ஆமா, இது கொடுக்காம வேற எது கொடுக்கறது? மாப்பிளம் மாகாணத்திலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்திருக்காரு. பரீட்சையில பாஸ் பண்ணிருக்காரு. இந்த குடும்பத்துல மாப்பிள்ள பாஸ் பண்ணிருக்காரு, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ஆமா, அதனால உங்க கைனால மாப்பிளைக்கு இந்த மாலையை போடுங்க. இந்தாங்க.
மாலை போட வேண்டிய கழுத்து இது, கை போட வேண்டிய கழுத்து அது. மாகாணத்திலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த தம்பி தான் பாஸ் பண்ணிருக்கு. பாத்தியா என்ன மாதிரி உருள்றான்னு, திருப்பையில கொண்டு போய் விடு, புண்ணியமாவது கிடைக்கும். ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க, இப்பதான் முதல் தடவையா ஒரு பொய் சொன்னேன். முதல்ல இவன் படிப்பை நிறுத்து, 999 தடவை ஃபெயில் ஆயிட்டு பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லுவான். எனக்கும் போதும், எனக்கு ரொம்ப அவசியம், வேற வேலை இல்லையா எனக்கு. நீ எப்ப திடீர்னு ஆம்பளையா மாறின? ஜானகி ஜானகி, நீ பத்திரிக்கை வேற படிச்சிருப்ப, இப்ப நேரில் வந்து பாரு. ஏமா ஒரு கடிதாச்சு போட்டிருந்தா நானும் அத்தானு ஸ்டேஷனுக்கு வந்திருப்போம்ல. திடீர்னு உங்களெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கணும்னு இப்படி வந்து குதிச்சேன். அக்கா எங்க வெளியே போயிருக்காருமா? அவனுக்கு சதா உன்னப்பத்தான் பேச்சு. அப்பா அம்மா இல்லாத பிள்ளையாச்சு, அத நல்ல முறையில படிக்க வச்சு பாக்கணும்னு அவனுக்கு கொள்ள ஆச்சரிய. குரங்கு குட்டி எப்ப வந்து இதெல்லாம் தடிப்பது மாதிரி டிரெஸ் எல்லாம் வந்தது வராதுமா? என்ன வம்பு கிழக்காரு, வம்பு கிழக்குறேன் வயாடி. இனிமே நீ பேசாம இருந்தா போதாது. இப்பதானே அவன் வந்திருக்கா, கொஞ்ச நேரம் போட்டுமேன்னு பார்த்த ஆரம்பிக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கு, பாஸ் ஆயிடுமே. பாஸ் ஆயிடுமா? என்ன வருஷமா கிளாஸ் அவர் எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. நீ வாமா, நானும் வரேன். என்ன அப்படி பாக்கல, இன்ஜினியர் உடனே இப்படித்தான் கட்டிருப்பாங்க. என்னது வழக்கமா அந்த கிழம் இங்கதான் உட்கார்ந்து இருக்கும், எங்க அந்த கிழம்? இந்த வாசல்ல இருக்கிற வாட்ச்மேன் கிழவன சொல்றியா? இங்கதான் கேட்டிருக்கீங்களா அங்கிள்? ஜோசியம் பாக்கணும் சொல்றீங்களா? ஆள் வந்திருக்குது. இந்த பொண்ணா ஜோசியம் பாப்பா? என்ன பாத்தா எப்படி தெரியுது? ஏன் அனாவசியமா பெரியவரை கோச்சுக்கிற? இத பாரு, உன்னை நான் முதல் தடவையா பார்த்தப்ப எனக்கே இந்த சந்தேகம் ஏற்பட்டுச்சு. இன்னும் தீரல, கைய கத்துக்க அங்கிள். எனக்கு ஏண்டா ஜோசியம், நான் கிழவன். என்ன இதெல்லாம் ஜானகி? இந்த பொண்ணு கைய பாத்துட்டு பழிச்சு பழிச்சுன்னு சொல்றான். காலம்மா, என் மருமகளுக்கு எப்ப குழந்தை பிறக்கும்னு சொல்ல. கைய காட்டுங்களாயி. வேண்டாம்மா. எதுக்குமாமா? அக்கா கை காட்டுங்கக்கா. எதுக்காச்சுப்பா அதெல்லாம்? பிரதர், நான் பாஸ் ஆக மாட்டேங்கிற விஷயத்த இதுதான் கரெக்டா சொல்லி இருக்குது. நீ பாஸ் ஆக மாட்டேங்கிறத அவ சொல்லிதான் தெரியணுமா? சரி, என் விஷயத்த விடுங்க, இவரு விஷயம். உங்க விஷயமே வேற, நம்ம விஷயமே வேற. சித்தப்பா, அதான் டாக்டர் சொல்லிட்டாங்களே குழந்தை பிறக்கும்னு, அப்புறம் எதுக்கு குறியெல்லாம்? அதுவே நடந்ததா? கங்கிராஜுலேஷன்ஸ் அக்கா. எல்லாத்தையும் போக சொல்லு. வந்த கிராக்கி எப்படி அனுப்புறது? யாரா கிராக்கி? இதுதான் கிராக்கி. யாரா ஒருத்தர் கையை காட்டுங்க. அத்தா உங்க கை காட்டுங்க. போன குடும்பத்துக்கே பார்த்த மாதிரி காட்டுங்க. தாயே சக்கம்மா தடுதியில சொல்லணும், கோட்டை முனியாண்டி கெட்ட ஊரி சொல்லணும். இந்த கையி நல்ல ராசியான கையி. இந்த கைராசிக்காரங்களுக்கு ஆண்டவே பணங்காசை நிறைய கொடுத்துருக்காரு. கேட்டா, இவங்க தங்கிட்ட இருக்கிறதையெல்லாம் எல்லாருக்கும் வாரி வழங்கணுங்கிற தங்கமான மனசோடையவங்க. அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நீ சொல்லாத. சரியாக்கே, நான் சொல்லல, என் தாய் சக்கம்மா சொல்லுதா. அது சரி, இந்த வீட்டுல குழந்தை பிறக்குமா பிறக்காதா அதை சொல்லு. சக்கம்மாவை கேட்டா சொல்லு. இந்த வம்சம் வாழையடி வாழையா பெருகத்தா போகுது. இந்த வங்களாவில ஒரு புள்ள பிறந்து சுள்ளி விளையாடத்தா போகுது. கேட்டா, எங்க அப்பன் பால முருகன் மாதிரி இங்க ஒரு பய ஓடி ஆடத்தா போறேன். வாய்க்கு சக்கரம் பண்ணும். என்ன என்ன, 100 ரூபா குழந்தை பிறக்க போகுதுன்னு குழந்தைக்கே 100, பிறந்துக்காய் போட்டு இருக்கு பாரு. சரி புறப்படு. அவன் அங்க போடுற, நான் தானே கூட்டி வந்தா கொண்டு போடுறேன். அவ போயிடுவா. சரியா போய் சேரா, போய் தர்றேன். வழியில கைய கைய நீட்டாத. எனக்கு என்ன கல்ல போனா? சரி ஐயா போய் தர. சரி ஐயா, நான் தான் சொல்லி கொடுத்தேன். என்ன பொம்பளை கூடவே வர்றியே? பொம்பளை பின்னால வந்தா பெரிய மனுஷனுக்கு ரொம்ப அசிங்கம்னு சொல்லித்தான் கூடவே வர்றேன். உங்க கைய பாத்துட்டோம்டா. என் கைய பார்த்து நீ ஒரு கை பாத்துட்டீல்ல, 100 ரூபா. அதுக்கே இதுக்காக தான் கூட வர்றீங்களா? என்ன பங்கு வேணுமோ? சின்ன புத்தி, 100 ரூபா போறிய, இந்தா 110 வச்சுக்க. பெருகட்டும் கூடவே, அன்பும் பெருகட்டும். என்ன சொல்றிய? ஒரு கோடு காமிச்சா புரிஞ்சுக்காரு. இந்த கோடை விட்டா உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஒரு 5-6 சந்தி பாவட்டும், அப்புறம் எல்லாம் தன்னால புரியும். அடுத்தாப்புல எங்க போற? வேறஞ்சிட்டு மரத்தடிதா வரவா? பாய போயிட்டு வரவா? சிட்டிட்டு வரியா? யார சமாச்சே?
நல்ல மனுஷன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. முன்னாலேயே என்ன ஒண்ணு பிடிச்சிருக்க? ஐயோ ஐயோ ஐயோ, ஜானகி ஜானகி. என்னது, வரும்போதே ஒரே சத்தமா இருக்க. இவளை கூட்டிட்டு போய் ஊரெல்லாம் சுத்தி காமிக்க சொன்னீல்ல? ஆமா, இவ பின்னால. நானும் தான் சொல்றேன், பொம்பளை போவாளா இவரு பின்னால. ஏண்டியா, எனக்கு என்ன பிரச்சனை? ஏ ஏ ஏ, என்ன நடந்தது? இந்த குழந்தைய பாத்தியா, பேரு தான் சாந்தா, குணமெல்லாம் மிருகம். ஏன் அனாவசியமா அவளை திட்டுறீங்க? முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஏன்னா நீ அவளை கேள்வி தான் என்ன கேள்வி கேட்கற பெரிய ஜட்ஜி மாதிரி. ஆமா, இப்ப நான் ஜட்ஜி தான். வாங்க அப்படி நின்னுங்க ரெண்டு பேரும், கைய விட்டுங்க. ஆமா, என்ன நடந்தது? பீச்சு கூட்டிட்டு போன. அங்க இந்த கூட அந்த டின்னுல எல்லாம் அந்த பட்டாணி முறுக்கு சுண்டல் எல்லாம் போட்டு வைக்கிறல்ல, அதை வாங்கி கொடுறான். போய் தொலை இதுன்னு வாங்கி கொடுத்தேன். அதோட விட்டாலா ரோட்ல அந்த மாங்காய் வெட்டி அதுல மிளகா எல்லாம் போட்டு கொடுக்கறான்ல, அதை பார்த்தோன்னே காரம் நிறுத்தி அதை வாங்கி கொடுறான். நீங்க மெந்திய பிடிக்கா ரோடா இருந்ததுனால விட்டேன். இல்ல இல்ல, என்ன பண்ணீங்க? இது கோர்ட், இங்க பலாத்காரத்துக்கு இடம் கிடையாது. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. திரும்பப்படி, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா, நான் எல்லாத்தையும் தான் கேட்டேன். அவரும் வாங்கி கொடுத்தாரு. ஆமா, வாங்கி கொடுத்தாரு. எல்லாத்தையும் நீயே சாப்பிட்ட? இல்ல, அவரும் தான் சாப்பிட்டாரு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஆமா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே குத்தத்தை செஞ்சுட்டு ஒருத்தர் மேல் ஒருத்தர் கோல் சொல்றீங்க இல்லையா? இதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் என்ன தண்டனை தெரியுமா? என்ன? நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸிபிஷன் போய் ஆகணும். இவரோடையா? ஐயோ. ஆனா நிகழ்ச்சியில ஒரு சிறு மாறுதல். என்ன? உங்க ரெண்டு பேரோடையும் நாளைக்கு நானும் வரேன். உலக அதிசய பெண் கட்டணம் 10 பைசா. 10 பைசா கட்டினா தான் பாக்கலாமா? அத்தா அப்பா, இது உள்ள போய் பாக்கலாம் தான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கிறோம், அப்புறம் வந்தவங்க எல்லாம் நம்மள பார்ப்பாங்க. முடியாது, இது நான் பார்த்துட்டு தான் வருவேன். இதையா, எது பொம்மை எது எதுன்னு தெரியல. ஏப்பா என்னவா ஆணி அடிச்ச மாதிரி நிக்கிறான், வரைச்சிட்டானா? ஐயோ, ஏதாவது தப்பு தட்டா பண்ணிட்டியா? வந்துருமா? யோ, தலையாவது கொஞ்சம் ஆட்டியா? அது இவனுக்கே வசூல் ஆகும் போல் இருக்க. நீயே உள்ள உட்காந்துக்கியா? நீ யாரு? டிக்கெட் கொடுக்குறாளா? ஆனாங்கறியா கூப்பிடுறியா? இது நல்லா இருக்கமா, இதை பார்த்துட்டு நான் பக்கத்து வரைக்கும் போட்டு வரேன். நீதானா? நீங்கதானா? ஆமா, இதாவது நீங்கதானா? ஆமா, நான் தான். என்ன, என் காது மேலயே உங்களுக்கு குறி? உனக்கு என் கை மேல குறி, எனக்கு உன் காது மேல குறி. எடுக்க. இது என்ன பாக்குறீங்க? பார்க்க வந்த இடத்துல பார்க்க கூடாதா? எடுக்க. எப்படி வியாபாரம் எல்லாம் நடக்குதா? உள்ளங்கை காமிக்க மாட்டேன், புறங்கைய பாரு. பாரு, மோதிரம் நல்லா இருக்கா? இருக்கு, வாங்கி பாரு. நீயே எடுத்த, நீயே எடுத்துக்க. வெட்டி பாக்காத, போட்டு பாரு. நானே போட்டு தரேன். சகுனம் தெரியல, அப்புறம் வர்றேன். பசங்களா, நீங்களா வந்திருக்கீங்களா? ஏய் பலூன், ஆளுக்கு பலூன் கொடு. என்ன கஞ்சத்தன அது, ரெண்டு வாங்கி கொடுக்கானா? ஓகே, ரெண்டு கொடு. அதான் எனக்கு ரெண்டு பெல்லு, எனக்கு ரெண்டு வாங்கணும். கொடு கொடு. ஹலோ டாக்டர். ஏய் பாபு, எப்போ வந்த? இன்னைக்கு காலையில தான். என்ன டாக்டர், உங்க சன் வர போறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே? எனக்கே தெரியாது, இன்னைக்கு காலையில தான் வந்தான். வெரி குட். இதெல்லாம் என் பேர பிள்ளைங்க. ஹாய் டியர். நீங்களா ஓடி போய் சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. என்ன ராமு? அப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நாங்க பொம்பளைங்களா போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம். ஓகே ஓகே.
How are you? Ah, okay. மிஸ்டர் சேகர், நீங்களும் உங்க மனைவியும் எப்படி இருப்பீங்களோ நான் நினைச்சிட்டு இருந்ததுக்கும், நீங்க ரெண்டு பேரும் இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். என்ன நினைச்சீங்க, என்ன சந்தோஷம், என்ன வித்தியாசம்? ஒண்ணு இல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் நிரந்தரமா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சும் அத மறக்கிறதுக்காக இப்படி ஊர் குழந்தைகிட்ட எல்லாம் நீங்க உற்சாகமா விளையாடிட்டு இருந்தீங்களே. அதத்தான் நான் காலையில வந்த உடனே எங்க அம்மா கிட்ட உங்களை பத்தி தான் விசாரிச்சு. நீங்க வைஃப் ஏதோ டெஸ்டுக்காக அழைச்சிட்டு வந்ததாகவும் அப்பதான் உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுங்கிற விஷயத்த உங்க மனைவி கிட்ட சொன்னதாகவும் என்கிட்ட சொன்னாங்க. எந்த பெண்ணாலையும் தாங்க முடியாத ஒரு பெரிய அதிர்ச்சிய உங்க மனைவி நல்ல மன உறுதியோட தாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி எங்க மதர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவ்வளவு பெரிய விஷயத்த மறந்து நீங்களும் இவ்வளவு உற்சாகமா இருக்கிறத பார்க்கும்போது என்னால என்ன சொல்றதுன்னே தெரியல. ரமு, என்ன சொல்றது? அது என்ன சொல்றது? எல்லாம் கடவுள் செயல். நான் இந்த வீட்டில் இவ்வளவு காலமா மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டேன். எனக்கு என்னமோ அந்த வீடே எனக்கு புதுசா தெரியும். யார் நம்மளை மதிக்கிறாங்க, யார் லட்சியம் பண்றாங்க, எல்லாமே வேடிக்கையால போச்சு. இந்த வீட்டில் என்ன குறைச்சல்? அன்பு குறைச்சலா, பாசத்து குறைச்சலா? இருந்து என்ன பிரயோஜனம்? நான் தான் சுயநலக்கார மாதிரி ஆயிட்டேன். ஏன், மனுஷன் இல்ல? சந்தோஷத்தை தாங்குற மாதிரி துக்கத்தை என்னால தாங்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? மத்தவங்களுக்கு இல்ல தெரியணும். மத்தவங்க நான் யாரு? எல்லாம் நான் ஒரு ஃபூல். மனசு உள்ளத அப்படியே தூக்கி போட்டு உடைச்சிடுவேன். ஆனா மத்தவங்க அப்படியா? எதை சொல்லக்கூடாதோ அதை உடனே ஓடி வந்து சொல்லிடுவாங்க. எதை சொல்லணுமோ அதை மூடி மறைச்சு ஊர்ல உள்ளவங்களா என்கிட்ட வந்து சொல்ற அளவுக்கு. ஏன், நான் என்ன பூதமா? உண்மையை சொன்னா தூக்கி போட்ட முடிக்கிடுவேன். செய்து உண்மையான குழந்தை வேணும்னு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றான். ஆனா கடவுள் ஒரு பொம்மை குழந்தையை கொடுத்து இதுதான் அவன் தலைவிதின்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன பண்ற? நீ என்ன விட்டு போயிட மாட்டியே? நீ போவேன், நான் தூக்கறிஞ்சாதான் போவேன். உலகத்துல எல்லாரும் குறை இல்லாமையா இருக்கிறாங்க. எல்லாரும் குறையோட தான் ஒருத்தவங்க மரம் ஆயிட்டோம். அவ்வளவுதானே இந்த வேதனையை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கு போட்டுக்க வேண்டியதான வேதனைய? இதை போய் மறைக்கலாமா? அது யாருகிட்ட? தாலி கட்டின புருஷன் கிட்டயா? எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல? ஏன்பா நீயே சொல்லு. நான் என்ன அவ்வளவு கல்லஞ்ச காரணம்? அந்த வேதனை என்னால பங்கு போட்டுக்க முடியாது. நீ இல்ல என்கிட்ட? சரி, வேண்டாம்பா, வேண்டாம், உன்னுடைய ஆசையே வேண்டாம். நீ இருந்தா இத நீ என்கிட்ட முன்னாலே சொல்லியிருந்தீங்கன்னா நீ இவ்வளவு வருத்தப்பட வேண்டியதில்லை. இல்ல இதப்பா, இதப்பா, நமக்கு ஒரு குழந்தை அவசியம் தான். அது இல்லைங்கிறதுனால உன்னை நான் வெறுக்க மாட்டேன். சத்தியமா உன்னை வெறுக்க முடியாது. ஜனகி, உன்னை வெறுத்து என்னால வாழவே வேண்டும் என் கண்ணுக்கு சிங்கார பொட்டு வைக்க வேண்டும்.
சங்க பண்ண வேண்டும். இந்த மோதிரம் நம்ம குடும்பத்துல இருந்தது, ரொம்ப ராசியான மோதிரம். இந்த மோதிரம் உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க அத்தைக்கு உடம்பே சரியில்லை. இதை கொண்டு போய் வச்சா ஒருவேளை அத்தைக்கு உடம்பு சரியானாலும் ஆயிடும். கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிடுறேன். அப்புறம் எப்படி பேசாம எங்களை படுத்திருந்துட்டு விடிய காலம தலைய குமிச்சுக்கே போயிருங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சியா?
சபாய்க்கார. அப்படி சொல்லி தப்பிச்சுக்கலாம் பாக்குறியா? அதுதான் எங்ககிட்ட நடக்காது. ஏமா நீ என்ன சொல்ற? பாரியா இப்ப தாயா முத தடவையா மூஞ்சியே பாக்குது. தலை குனிஞ்சாச்சு. கல்யாணத்துக்கு சம்மதம். நீ என்ன சொல்ற? இது தலைமுடிய வேண்டிய விஷயம் தான். அப்ப நீயும் ஒத்துக்கிட்ட. மரியாதை அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற முடியுமா? முடியாதா? ஐயோ அடிக்காதீங்க ஐயா. ஏற்கனவே கல்யாணமான அத்த ஒருத்தர் வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறையா? ஒரு சம்பவம் நடந்தது. என்ன? ராத்திரி ஒரு மணி இருக்கும், யாரோ தெருக்கதவை டக்கு டக்குன்னு தட்டுற சத்தம் கேட்டது. இந்த நேரத்தில் கதவை தட்டுறாங்கன்னு வந்து கதவை திறந்தேன். அங்க யார் நின்னா தெரியுமா? முருகா நின்னுட்டு இருந்திருப்பா. தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை. பார்த்த உடனே என்னடா அது, பாலமுருகனா இல்ல பாலகிருஷ்ணனான்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகு. நான் கதவை திறந்தோடனே அந்த குழந்தை குடுகுடு 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 இந்த ஓடி வந்தா. ஏ இந்த ஓடி வந்து நாலாபுரமும் செதறி என் மூஞ்சில கூட பட்டுச்சு. பட்டு இங்க ஒரே ரத்தம். ஒன்னும் தோணாம அந்த குழந்தைய பாத்துக்கிட்டே இருந்தேன். அந்த குழந்தை அப்படியே பயந்து போயிட்டான். நான் அந்த குழந்தைய பார்த்து சிரிச்சேன். அந்த குழந்தை ஓடி வந்து என் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டான். கட்டி பிடிச்சு வலிக்குதா அப்படின்னு கேட்டான். நான் வலிக்கிறப்பா அப்படின்னு சொன்னேன். அழிச்சு இங்க ஒரு முத்தம் கொடுத்தான். முத்தம் கொடுத்தோன்னு அந்த எச்சியெல்லாம் பட்டு இரத்தம் மறைஞ்சே போச்சு. அப்படியே என்ன பார்த்து, நான் இவ்வளவு குறும்பு பண்றேனே, உங்களுக்கு கோபமே வரலையே ஏன் கேட்டான். நான் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த குழந்தை, எனக்கு தெரியும், நான் உங்களுடைய குழந்தை, அதனால தான் உங்களுக்கு கோபமே வரல அப்படின்னு சொன்னான். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எனக்கே இருப்பா குழந்தை, எனக்கு எனக்கு தன் குழந்தையே இல்லையப்பான்னு சொன்னேன். உடனே அவன் கழுத்தை விட்டுட்டு, ஐயையோ உங்களுக்கு குழந்தையே இல்லையா, உங்களுக்கு குழந்தையே இல்லையான்னு குடுக்குன்னு ஓடுனேன். ஓடி தம்பி 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 தம்பின்னு நான் பின்னாலே ஓடுனேன். அந்த குழந்தை ஓடிக்கிட்டே இருந்தான். நான் பின்னாலே ஓடுனேன். அந்த குழந்தை என் கையில கிடைக்கவே இல்லை. குழந்தை எங்கேயோ போயிட்டான். நானும் பேடுறேன். அவன் எங்கேயோ எனக்கு கிடைக்க மாட்டான். எனக்கு குழந்தை ஏது கிடைக்க மாட்டான். எனக்கு உனக்கு தெரியாது சாந்தா, இல்லாத ஒரு பொக்கிஷம் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்குறது இருக்கே. அப்பப்பா அத போல ஒரு குடும்பம் உலகத்திலே கிடையாது. அதான் நம்ம வீட்டுல நிச்சயம் குழந்தை பிறந்தனும் டாக்டரே சொல்லிருக்காரு. டாக்டர் சொல்லிருக்காருல்ல? ஆமா டாக்டர் சொல்லிருக்காரு. இதுமா நான் இப்ப சொன்னதெல்லாம் சும்மா தமாஷ். இத நீ ஜானகி கிட்ட சொல்லிடாத. சொல்லிடாத. ஆமா உனக்கு புடவையே கட்ட தெரியாத. இன்னைக்கு என் பிறந்த நாள் அங்கிள். அதான் அக்கா புடவை கட்டிக்கிட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். பலே பலே பலே.
இந்த மாதிரி தடி கிடி கீழே வந்துடாத ஜாக்கிரத. ஆமா என்ன சும்மா நின்னுகிட்டு இருக்க, காலில் விழு, ஆசீர்வாதம் பண்ற. சீக்கிரமா கல்யாணம் ஆகி நிறைய புள்ள குட்டிகளை பெற்று சௌக்கியமா இருக்கணும். முடிஞ்சு போச்சு சேர்ந்துரு. ஜானகி என்ன விசேஷம், சித்தப்பா காலில் விழுந்துகிட்டு இருக்க. ஜானகி அங்கே இருக்கு, இது சாந்தா. அடி உடவு கட்டினவன்னு சாந்தா யாரும் ஜானகியான்னு உனக்கு புரியல? உண்மையிலே தெரியல சித்தப்பா, என்ன வேஷம் இதெல்லாம்? இன்னைக்கு சாந்தாவுக்கு பிறந்த நாள். அப்படியா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. காட் பிளஸ் யூ. என்னங்க கொஞ்சம் இருங்க. என்ன சாந்தா, அத்தான் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணு. இவ கால வாரி விட்டு நான் மீண்டும் தீருவேன். எடுத்துரு எடுத்துரு. நல்லா இருக்கு. சீக்கிரமே விவாக பிராப்ரஸ்து தானே? பிராப்ரஸ்து. என்னக்கா, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். வந்துட்டியாமா? சரிதான், உங்க கூடவே வந்து வந்துட்டியான்னு கேக்குறீங்களே. சரி, அக்கா ஏன் திடீர்னு என்னமோ போல இருக்கீங்க. அக்கா அக்கா ஏங்கா, மாமா கிட்ட அப்பா கிட்ட நமஸ்காரம் பண்ணும்போது சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது தவறா நடந்துட்டேனா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. முருகன்கிட்ட நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியும்? என்னக்கா, அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ஏன், நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நீ என்னைக்குமே இந்த வீட்டை விட்டு இல்ல இல்ல என்ன விட்டு பிரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தாமா அந்த வேண்டிக்கை. அப்படின்னா இன்னும் நிறைய வேண்டிக்கிங்க. நான் கூட வேணாலும் எப்பவுமே உனக்கு விளையாட்டு. மாமா, தெய்வ சன்னிதானத்துல நின்று பேசுறேன். ஆமா, இங்க இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் சாட்சியா வச்சிருக்கேன். உங்ககிட்ட நான் ஒரு வரம் கேட்க போறேன். கொடுப்பே அம்மா. என்ன கைது, என்கிட்ட வந்து வரங்கிறன்னு பேசிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. உண்மையாதாமா கேட்கறேன். நம்ம குடும்பத்தினுடைய நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே நீ கொடுக்கிற வரத்துலதாமா இருக்கு. நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. சரி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்லுங்கக்கா, நான் என்ன செய்யணும்? எப்படி சொல்றதுன்னுதான் தயக்கமா இருக்கு. என்கிட்ட சொல்றதுக்கு என்னக்கா தயக்கம்? அந்த முருகனை பாருமா, பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். எப்படி இருக்காரு? ரெண்டு சம்சாரத்தோட ஆனந்தமா இருக்காரு. இதுல என்ன அதிசயம், நாம தினமும் பாக்குற முருகன் தானே. ஆமா, ஆனா இத்தனை நாளும் என் கண்ணுக்கும் எண்ணத்துக்கும் எட்டாத காணாத ஒரு அற்புதத்தை இன்னைக்கு தாமா பாக்குறேன். கண்ணை முடிக்கிட்டு வள்ளி தேவியானையோட இருக்கும் அந்த முருகன் ஒரு தரம் மனக்கண்ணால பாரம்மா. சரி, பாக்குறேன். இப்போ அந்த முருகன் உருவத்துல நம்ம அத்தான பாரு. அத்தான? சரி, அப்படியே இடது பக்கத்துல இருக்கும் தேவி யானையா என்ன நினைச்சுப்பார்? இல்லையா? ஆஹா, இந்த காட்சி ரொம்ப அபாரமா இருக்கு. அத்தான நீங்களும் அசல் முருகன் தேவியான போலவே ஜோரா இருக்கீங்க. அவ்வளவுதானே, அனுப்பிருக்கட்டுமா? இரவா, நடுவுல முருகனா நம்ம அத்தா, இடது பக்கத்துல தேவி யானையா, வலது பக்கத்துல வலது பக்கத்துல வள்ளி நாயகியா நீ? வள்ளி நாயகியா நானா? ஆமா அம்மா. அக்கா, இதுதான் நான் உங்ககிட்ட கேட்ட வரம். என்னத்த சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? என்னுடைய ஸ்தானத்துக்கு நீ வரணும்னு சொல்றேம்மா. குலம் வளர ஒரு கொடி இல்லை, இப்ப இல்லாம இருக்கலாம். அதுக்காக எப்போதுமே அந்த பாக்கியம் இந்த வயத்துக்கு இல்லம்மா. என்னக்கா சொல்றீங்க? டாக்டர் தான் உங்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டாங்களே,
இல்லம்மா, அத்தான் மனசு வேதனைப்படுமே டாக்டர் சொன்னதாக நான் தான் பொய் சொன்னேன். ஆமா, அத்தானுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. என் மனசு நோக கூடாதேன்னு, தனக்கு குழந்தை ஆசையே இல்லைன்னு எங்கிட்ட நடிக்கிறாரே தவிர, அவர் உடம்புல இருக்கும் ஒவ்வொரு அணுவும் குழந்தை ஏக்கத்தான எப்படி துடிக்குதுன்னு அன்னைக்கு ராத்திரி உங்ககிட்ட ஒரு கதை சொன்னாரு, அப்பதான் அம்மா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா சாந்தா, அந்த ஆசையில தப்பில்லையே. இத பாருமா, அவருடைய ஏக்கத்தை போக்க வேண்டிய கடமை என்னது இல்லையா? என்ன கட்டிக்கிட்ட குத்தத்துக்காக வாழையடி வாழையா வளர்ந்த இந்த வம்சம் நம்ம அத்தானோடைய கடைசிய போயிடணுமா? நல்லா யோசிச்சு பாருமா. உன்னை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், என்னால இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட குறைய போக்கு சரின்னு சொல்லம்மா. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. இதனால உன்னுடைய வாழ்க்கையில எந்த வித துன்பம் ஏற்படாம உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பம். இது இந்த முருகன் மேல ஆணையா சொல்லு. உன்னுடைய கண்ணில இருந்து தண்ணீர் வந்து என் உடல்ல இருந்து உயிரே போயிடுமா? இது சத்தி. நீ மட்டும் நான் கேட்ட வரத்தை கொடுத்துடுமா? அக்கா, தன்னுடைய வாழ்க்கையில மற்றவளுக்கு பங்கு கொடுக்க எந்த பெண்ணுமே தயாரா இருக்க மாட்டான். ஆனா நீங்க உங்க அன்பு கட்டளைக்கு முன்னால என்னால எதுவுமே பேச முடியாது. உங்களுடைய ஏற்பாட்டுக்கு என்னால் சம்மதிக்கவே முடியாது. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. என்னையே இப்படி சித்தவதை பண்றேன், என்னால முடியாதுன்னா முடியாது. எங்க போறீங்க? நில்லுங்க அப்படியே. இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட இப்படி கண்டிப்பா பேசினதே கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க. நீ எப்படி வேணாலும் பேசிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என் மனசால கூட நினைக்க முடியாத காரியத்தை என்ன செய்ய சொல்லாது. வேற வழியே இல்லையே. ஆலமரத்தை போல விழுது விட்டு வளர்ற இந்த வம்சம் என்னால அடியோட சாஞ்சு போக போறது நான் எப்படி எத்தான் பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? நான் இது சம்பந்தமா உங்ககிட்ட ஏதாவது பேசிருக்கேன்? நானே அதை பத்தி கவலைப்படியே. நீயே பெரிய சொல்ல கவலைப்படலன்னு எனக்கு முன்னாலதான் சொல்றீங்களே தவிர, உங்க மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறீங்க, எப்படி ஏங்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த குடும்பம் தழைக்கவும் நம்ம ஆசை நிறைவேறவும் சாந்தா கிட்ட கெஞ்சி கேட்டு அவ கையில காலில் விழுந்து சம்மதிக்க வச்சிருக்கேன். அவ பச்சை குழந்தை மாதிரி என் வார்த்தையை தட்டவே இல்லை. ஆனா இத்தனை வருஷமா என்னோட உயிரும் உடலுமா இருக்கிற நீங்க தான் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க. சம்மதிக்கக்கூடிய காரியத்தை நீ கேட்கற? நானா ஆசைப்பட்டு எதையாவது கேட்கணும், நீங்க அதை நிறைவேற்றி வைக்கணும்னு அன்னைக்கு சொன்னீங்கன்னு இது பாருங்க, அதைத்தான் நான் இன்னைக்கு கேட்கிறேன். சாந்தாவை கல்யாணம் பண்ணீங்கத்தான். ஜானகி, நீ என்ன சொல்ற? ஏதாவது புரிஞ்சு பேசுறியா? உன்னுடைய இடத்துல இன்னொருத்தியா? அப்படி ஏன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு கண்ணா நான் இருக்கேன், இன்னொரு கண்ணா அவ இருக்கட்டுமே தானே சொல்றேன். முடியாது ஜானகி, முடியாது. சாந்தாவை எனக்கு கல்யாணம் செய்து வச்சுன்னா பிறகு எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு நீ என்ன விட்டு வரையப்படுவேன். உன்னை புரிஞ்சு இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது ஜானகி. உங்களை விட்டு நான் விலகி போறதா? என்னைக்கு இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சேனும் இனிமே என் கடைசியும் மூச்சு உங்க காலடியில தான் போறேன். அது வரைக்கும் நானும் இந்த வீட்டுல வாழ்வேன், சாந்தாவையும் வாழ்வேன். இந்த கல்யாணத்துல என்னுடைய சுயநலமும் கொஞ்சம் இருக்கு. உங்களுக்கு பிறக்கிற குழந்தை அப்பா அப்பான்னு ஆயிரம் தடவை உங்களை கூப்பிடும் போது ஒரு தடவையாவது அம்மான்னு என்ன கூப்பிடாத அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. என்ன ஜானகி, மறுத்து எதுவுமே இந்தாங்க டாக்டர் சொன்ன குறைய ஆதாரமா வச்சுக்கிட்டு உங்க மறுமணத்துக்கு என்னுடைய சம்மதத்தை தெரிவிக்கிற கடிதம். Yeah.
முழிக்கிறீங்களா? பரவாயில்ல, எல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தண்ணி சாப்பிடுங்க, பால் குடிங்க, லட்டு சாப்பிடுங்க, முட்டை. அப்பா என்னை அப்படி பார்க்காதீங்க அத்தா, எனக்கு வெக்கமா இருக்கு. அத்தா சாந்தா சாதாரண பெண் இல்ல, அவ உங்களுக்கு மனைவியானதும் இந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொண்டு வந்திருக்கா தெரியுமா? எனக்கு எனக்கு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நல்ல குடும்பத்தை கல்யாணம் பண்ணிருக்கோம், அத்தா மூலமா சேர்ந்து ரெண்டு பேரும் ஊருக்கு போயிட்டாங்க. காவல்காரமா ஆகி போச்சு. என்ன பண்ண விவரம் பூமியோ? ஒண்ணுமில்லாத எவ்வளோ என்ன என்று என்னென்னு. ஐயோ ஐயோ பயனே, என்ன ஒத்தையா மெத்தையில விடுத்திருக்கீங்களோ? பாதி மெத்தை முடி எடுக்க போயிருக்கு. அதாவது என்ன கட்டி இருக்க? எப்படி இருக்கானுங்க உங்க ஊர் தெரியுங்க? வேலை வாரோட வந்தானு வெட்டி போறது. உன் மூஞ்சி பார்த்து விட்டேன் இல்லன்னா அன்னைக்கே வாங்க வாங்கன்னு வாங்கிருப்பேன் தெரியுமா? அவங்க இங்க வரானுங்க. உங்க வந்துட்டேன் சரியா இருக்கும் போதா? நோட்டி சுட்டு போற மாதிரி போறா, கடைசியா ஒரு சிரிப்பு வேற. சமயபுரத்தால் வந்து ஒண்ணு என்ன சொல்ல போறாளோ? மொட்டை அடிக்க போறவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, மிரட்டிட்டு போறவங்க கிட்ட அழகு இருக்கு. அம்மா இந்த பொட்டிய கொண்டு போய் வண்டியில வைமா. என்ன சாந்தா, இன்னுமா உன் மனசு சமாதானமாகல? போங்க அக்கா, நான் ஒண்ணு அத்தானோட போக முடியாது. இந்த பாருமா, கல்யாணம் ஆன உடனே உங்க ரெண்டு பேரையும் எங்கடா அனுப்புறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலையா அத்தானுக்கு அணைக்கட்டுல இருந்து அழைப்பு வந்து. அதுக்கு அத்தானை மட்டும்தான் அனுப்பணும், என்ன எதுக்காக அனுப்புறீங்க? நானும் அணைய கேட்டப்பற அத்தானை பொண்ணு ஆயிரம் இன்ஜினியரா? இன்ஜினியர் இல்லம்மா, இன்ஜினியருடைய சம்சாரம். நீங்களும் தான் இன்ஜினியருடைய சம்சாரம், நீங்களும் தான் கூட வரணும். வரேன். அது சொல்லியே அப்ப இப்ப இல்லம்மா, பின்னா போ. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல போய் இடமெல்லாம் வசதியா இருக்கான்னு பாருங்க, உடனே நான் வரேன். நான் நம்ப மாட்டேன். பாரு சாந்தா, என்னைக்காவது நான் மட்டும் போய் சொல்லிருக்கேன்னா கட்டாயம் வரேன். நிஜம்மா நிஜம்மா, கண்டிப்பா கண்டிப்பா. இது பாரு, உனக்கு பிடித்தமான கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, தேன்குழல், ஆவக்கா ஊறுகா எல்லாம் பண்ணி வச்சிருக்கேமா. போமா போ. அத்தா சாந்தா, நீ போய் வண்டியில உட்காரம்மா. மேல கோபமா? என் கோபம் வந்து யார என்ன செய்ய போகுது ஜானகி? நான் ஒரு பம்பரம், நீ சுத்தி விடுறபடி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு உணர்ச்சி, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குதான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. இந்த பாருங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இப்ப நீங்க சாந்தாவுக்கும் கணவர் ஆயிட்டீங்க,
என்கிட்ட பேசுற மாதிரி அவகிட்ட பேசினா வருத்தப்படுவாளா இல்லையோ? பாவம் சின்ன பொண்ணு, புரியாம ஏதாவது நடந்துகிட்டா கூட நீங்க அதை பெருசு பண்ணிக்காம அவ கூட சந்தோஷமா இருக்கணும். என்ன நடக்கிறபடி நடக்க போதும், அதெல்லாம் தடுத்து நிறுத்தான கடவுளா என்ன? போயிட்டு வரேன், நீ உன் உடம்ப பார்த்து. கும்பகம் தாயி, அஜய் நீயா? வா வா வா, நல்ல சமயத்துல வந்திருக்கே, வா. கூச்சப்படாம வா. உன் வாக்கு சத்திய வாக்கு, பலிச்சு என்ன பண்றிய? ஒண்ணும் புரியல. சட்டோட வச்சுக்கம்மா. அம்மா நீ ரொம்ப நல்லா இருப்பிய. என் தக்கம்மா உங்களுக்கு ஒரு வரவும் வைக்க மாட்டேன். தனியா என்னடா பண்ற? மேலே எங்களையும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். கையோட இந்த காசெல்லாம் சரவணிஞ்சு போச்சு. பெட்டி சாய் வேற தூக்கிட்டு போயிட்டாங்க. அவ எங்க தலைய காட்டுறதுக்கு வெக்கப்பட்டு வெளியே நிக்கிறா? மொட்டையோட கொண்டா போட்டோ எடுக்கணும் சீக்கிரம். அண்ணே மாப்பிள, என்ன மொட்டை அடிக்கும் போது மண்டையில காயம் பட்டுருச்சா? இல்ல மாப்பிள, நான் என்னத்தான் சொல்லுவேன். எதையாவது சொல்ல வந்தத கேஷா போட போறோம். அண்ணே என் பொண்ணு தண்ணில போயிட்டா? அண்ணே போயிட்டாரா? என் பரவதம் வைகுண்டத்தை விட்டுட்டு கைலாகத்துக்கே போயிட்டாரா? எப்படி நாங்க போனோமா? ஐயோ நான் தானே அனுப்பிச்சு வச்சேன். காவேரி ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆறு ஓடாம நிக்கவா செய்யும்? நாங்க பார்த்தோம், நாங்களும் தான் பார்த்தோம். மேல சொல்ல அம்மா குளிக்கிறேன். எதை பார்த்தாலும் கேப்பா. இருக்காதர வைகுண்டம், இருக்காத கழுத. இதுல என்ன பஞ்சம், குளிக்க சொல்லதானே. சரி சரி, சோப்பு கொண்டு போலியா? இருந்துச்சே தண்ணில கால வச்சா வலிக்கிடுச்சா? இல்ல தப்பிச்சுக்கிட்டாளா? இல்லையே தண்ணிலே போயிட்டா. அப்புறம் கரையே சரி. அங்கு வைகுண்ட வைகுண்ட காவேரிக்குத்தான் கரை இருக்கு. ஏன்டா அவ கரை சேரல? இவங்களுக்கு தான் அக்கறையா கிடையாது. பொண்ணுதான் போயிட்டாளே, கையோட நீங்களும் குளிக்க வேண்டியதானே. மாப்பிள வெள்ள கரை உரண்டு ஓடுங்க. நான் எப்படி கவலைப்படாதரா? ஆறுலையும் சாவு, நூறுலையும் சாவு. இல்ல என் பொண்டாட்டிக்கு ஆறுலயே தான் சாவு. காவேரி ஆறு எங்க ஆண்டி பரவாயில்ல, ஆற தப்பிச்சுக்கிட்டாங்க. இனிமே அவங்களுக்கு நூறுதான். வைகுண்டம் மனுஷனா பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் செத்துத்தாண்டா ஆகணும். வயசோல மனுஷன், நீங்க தப்பிச்சுக்கிட்டே வர்றீங்க. இளம் பொண்டாட்டி அவ போயிட்டான். தலையிலே கை வைக்கிறானே. ஐயோ பர்வதம், கல்லு மாதிரி உடம்பு, கப்பல் மாதிரி வந்துகிட்டு இருப்பாளு. ஐயோ தப்பு, அவ முதக்க மாட்டான், அவ வயிற்றுக்கு உள்ளே போயிடுவாடா. மூணு மாசம் ஆகுது சார், சார் வர்றதா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். இடம்லாம் பிடிச்சிருக்கேன் சார். நாட் பேட், டிபார்ட்மெண்ட் பீப்புள் அங்க இருக்காங்க, அணைக்கட்டில் இருக்காங்க சார். குளிக்கிறதுக்கு வெந்நீர் போடு. அதெல்லாம் ஒண்ணு வேணா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். என்னத்தான் இது வந்ததும் வராதுமா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. கூண்டி விட்டு உயிர் விருந்த பிறகு அப்பா யார், அம்மா யார், இவர்கள் இருவரும் போன பிறகு அனாதைகள் தான் யார்? ஐயோ ஆண்டவனே,
என் பொண்ணு போன துக்கத்தை நான் கூட மறந்துட்டேன். ஆனா மாப்பிள்ளைக்கு அவளையே நினைச்சு நினைச்சு பைத்தியம் கூட பிடிச்சிருச்சு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. ஏற்பட்ட மனைவியே நம்ப விட்டுட்டு போயிட்டா. காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ கடைசி. ராஜலட்சுமே வந்தேன். மாப்பிள்ள பாடுறா போல இருக்க. பாடிக்கிட்டே அழுகிறாரு. பாடிக்கிட்டே அழுகிறவன நான் இப்பதான் பாக்குறேன். என்னடா வைகுண்டா இப்படி மாறிக்கிட்ட? மனிதன் மாறிவிட்டா, சேரில் ஏறிவிட்டா. டேய் பாட்டிலே பதில் சொல்றியா? என்ன தெரியுதா? போப்பா. யார? என்னை பொறுத்தவரையில் உயிர் உள்ள நெய்யும் ஒன்றுதான், உயிர் இல்லாத தூணும் ஒன்றுதான். அட பாடி, நான் தூணும்னா அப்ப என் தங்கச்சி துரும்பா? ஓஹோ, சாமி காதலை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கு. காளித்தனமா மடக்கு சாமி. மரியாதையான சாமி சொன்னவன்ன மறக்குது சாமி. ஓஹோ, பாட்டா சூக்கம் மேல சுவாமிக்கு பார்க்க உண்டோ? ஜடமே, மலையும் காடும் போக வேண்டியவன் கல் முள் தைக்குமே. எவங்காலா இருந்தா என்ன கல்லுக்கு முள்ளுக்கும் தெரியாத போகுது. அதுல தங்கச்சி முற்றும் துறந்த முனிவனா இருந்தாலும் பல்லுல ஒரு வலி வந்துச்சுன்னா அலகத்தான செய்யணும். கைலாஷ், வா கைலாஷ். ஓஹோ ஓஹோ ஓஹோ, சுவாமி வடக்க போறா பண்ற இருக்கு. அங்க கலவர அதிகம்னு கேள்விப்பட்டேன். பந்தோபத்தோட போனா பெட்டர். ஐயோ, என்னன்னு நீங்களும் அவரை போக சொல்றீங்க? சாமி லேசில போகாது. உங்ககிட்ட கரண்டி இருக்கா? இருக்கு. அத அடுப்புல போட்டு போட்டு தக தக தகன்னு பழுக்க காய்ச்சி காய்ச்சி எடுத்துட்டு வா. வந்து நெத்தியில ஒரே இழுத்து சித்தப்பா. பாத்தியா, வைத்தியம் பண்றதுக்குள்ளேயே சித்தப்பான்ட்டா. இலே இப்பவாவது என்ன தெரியுதாடா? தெரியாமையா சித்தப்போன கூப்பிட்டு தொலைச்சேன். பாத்தீங்களான்னு எவ்வளவு தெளிவா பேசுறாருன்னு. இப்ப என்ன கண்டம்மா, இன்னும் போக போக நல்லா தெளிஞ்சிருவான். அடுப்ப பக்கத்துல வச்சு கரண்டியோட அருவாலையும் சேர்த்து போடு. அலறி சுத்தமா தெளிவான். மாப்பிள்ள இந்தாங்க பாலை சாப்பிடுங்க. செம்பில் பாலா? குருட்டு சாமி பூஜா, சொம்புல பாலை குடிச்சு பழக்கம் இல்லையா? முடியலன்னா ரெண்டு தடவை வச்சு குடிய. பர்வதமாதே பர்வதமே இறக்கிறதுக்கு பாலும் பழமும். அடப்பட, என்ன எடுத்துக்க. முதல் வருஷம் முதல் பொண்டாட்டி போனா, ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது பொண்டாட்டி போனா, மூணாவது வருஷம் மூணாவது பொண்டாட்டியும் போனா, நாலாவது வருஷம் போகாதபடி நானே பாத்துக்கிட்டேன். புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்டா. ஐயோ ஐயோ, நான் வாழ்க்கைய நம்பிட்டு இருந்தது ரெண்டு. ஒண்ணு பரீட்சை, அது கால வாரிடுச்சு. இன்னொன்னு பொண்டாட்டி, அவ தாராவது பூண்டா. பரீட்சையாவது பரவாயில்ல, அடுத்த வருஷம் எழுதிக்கலாம். முடியாதா பைத்தியக்காரா? அதுதான் சொல்லவா. ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன அழகு இல்லையா? அந்தஸ்து இல்லையா? எனக்கு ஏது அந்தஸ்து? உங்க மகன் உயிரோடு இருக்கும் போதாவது எனக்கு சொத்து எழுதி வச்சிருந்திருப்பீங்க. அவளே போனதுக்கு அப்புறம் எனக்கு காரணா கொடுப்பீங்களா? தன்னியாட்டியா போற அளவுக்கு என் பொண்ணு மேல உயிர் வச்சிருந்த உங்களுக்கு இல்ல காலனா? எனக்கு எனக்கு காலனா தானா? இல்ல மாப்பிள, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என் சொத்து பூரா உங்களுக்கு தான். நானே பொண்ணு பார்த்து உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். படிச்சிருக்கு, நல்லா தேய்ச்சு விடு, சரியா போயிடும். நீங்களே தேய்ச்சு விடுங்க. தலையே கமி, தலையே கலையே கமி. என்னத்தா சாப்பாடு எப்படி இருக்கு? ஏன் நல்லா இல்லையா? யார் சொன்னா? இந்த உணவு பண்டங்கள்லயே உப்புதான் ரொம்ப சீப்பு, அதனால அத கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு நல்லா. என்ன இதுவும் நல்லா இல்லையா? யார் சொன்னா? உப்பு ரொம்ப சீப்பு பாரு, அதை போடுறது அகௌரவம் நினைச்சுக்கிட்டு போட விட்டுட்டேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஏன் தா கோபமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன செய்வப்பா? காலேஜ்ல இருந்து வந்தவன கழுத்துல தாலி ஏறிடுச்சு. அட்லீஸ்ட் உனக்கு அடுப்பு பத்த வைக்கவாது ஜானகி கத்து கொடுத்துருக்கலாம். நீ எதை செய்து போட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். வைகுண்டம் வைகுண்டம் வைகுண்டம். யார் பாணி?
மிஸ்டர் வைகுண்டத்தை தேடி வந்தேன். நானும் அவனும் ஒரே காலேஜ் தான் படிச்சோம். இந்த வீட்டு விலாசம் தான் கொடுத்தான். அவனை தேடிக்கிட்டு தான் வந்தேன். முண்டா, இதுதான் வைகுண்டா. புரியுது என் என்னுடைய மாஜி மகன், அதாவது மாஜி மாமியா. என்னுடைய சம்சாரம் தவறி போச்சு. இந்த ஆரவாசத்தை அந்த பொண்ணை பெத்த அம்மா இவங்க சம்சாரம் செத்து போச்சா வைகுண்டா? நீ வருத்தப்பட்டுக்காத. அவன் பொண்டாடி செத்தது காரம் வருத்தப்படாம நீயா வருத்தப்படுவ? என்னமோ காலேஜ்ல படிச்சேன். நீ உச்சரா செத்ததாடா? டுட்டோரியல் காலேஜ். ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் தான் படிச்சோம். அவன் படிப்ப முடிச்சுட்டான், நான் இன்னும் படிக்கிறேன். முடியலன்னா விட்டுட ஐயா. ஏன் புடிவாதம் பண்ற? தம்பி அத்தை நிச்சயங்க வாங்க உட்காருங்க. ஏரியாலோ நிச்சயம் எங்க குச்சி எங்க எடுக்கிறது? இப்படித்தான் வைக்கணும். ஏன் தம்பி? தங்கச்சி பேர் என்ன? மிஸ் மாலினி, பிஏ. வீட்டுல செல்லமா கூப்பிடுறது நாயே. மேல் படிப்புக்காக பெங்களூர் கிளப்ப போறேன். நான் கேக்குறேன்னு நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, அதெல்லாம் இல்ல, சும்மா சொல்லுங்க. கடவுளா பார்த்தா இப்ப உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. பொண்ணு தக தகன்னு சொரண மாதிரி இருக்கிற. சொரணமா? என்ன மாப்பிள, நல்லா இல்லையா? கலரை சொல்றீங்களா? நானே கொஞ்ச நேரத்தில் நடிஞ்சிட்டேன். வடா பயந்தாவள்ளி பயல. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல தம்பி? என்னங்க மாப்பிள உங்க சிநேகிதர்னு சொல்றீங்க, அவர் சந்தோஷமா இருக்கிறதுல உங்களுக்கும் அக்கறை இருக்கும் நினைக்கிறேன். அதனால உங்க தங்கச்சிய நம்ம மாப்பிளக்கே கட்டி கொடுத்துருங்க. என்னமா திடீர்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களே? வந்த இடத்துல கல்யாணமா? வந்த இடத்துல வேற என்ன நடக்கணும்? மீச நல்ல காரியத்தை டக் டக்னு முடியா விளையாடுறீங்களா? பருவதை இருந்த இடத்துல இன்னொருத்தியா? இல்ல இந்த இடத்துல பருவதை இருந்தா இவளை அடுத்த இடத்துல உட்கார வையந்துருந்துருவா. என்ன என்னமோ பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணிருக்கிறீங்க. உங்க விருப்பத்துக்கு மாற நடப்பான அப்படியே செய்ய. இளவே நெல்லு, பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணதா இந்த பக்கம் குதிக்கிறது? இல்ல மோத்த காட்ட அந்த பொண்ணு. இது முதுகுடா, முகம் வேணும் எனக்கு. முகம் இதுதான் முகமா? பயமா இருக்கா? ஐயோ, இந்த பொண்ணு எங்கயோ பார்த்தா இருக்கு. மணி எட்டடிச்சா போதும், யார பார்த்தாலும் பார்த்த மாதிரி இருக்கு, பார்த்த மாதிரி இருக்கு. உட்கார்ந்துக்கிற பாரு, அப்புறம் வைக்கிற மாமி மாதிரி. நீ வாமா. ஆஹா, கல்யாணமே ஆகல. பைய தூக்கிட்டான், பைய தூக்கிட்டானே. இருக்கட்டே அண்ணே, சின்ன பையன் தானே அண்ணே. அப்ப அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாமா? முடிச்சிருந்தாங்க. எப்படிமா இருக்கு? ரொம்ப ஹாப்பி. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. ராத்திரியில நான் தூங்கினதுக்கு அப்புறம் வருவாரு, எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலே ஓடிடுவாரு. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயுமே வெளியே போறது இல்லையா? சண்டையா? இல்லக்கா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் கூட போவேன். ஆனா ஒரே ஒரு குறை. என்ன குறை? நான் எதுக்குமா? நீ சந்தோஷமா இருந்தா போதும். ஆமா, சமையல்னா யாரு? நான் தான். ஏன்? ஐயோ, உனக்கு சமைக்கவே தெரியாது. அதெல்லாம் அத்தான் கண்டுக்க மாட்டாரு. உப்பு புளிப்பு காரம் எது இல்லைனாலும் சாப்பிட்டுட்டு பொண்ணு சர்டிபிகேட் கொடுத்துறாரு. அம்மா தாயே, நீ என்ன வேணாலும் செய்ய, உன் கைவரிசை எல்லாம் சமையல்ல மட்டும் காட்டாதம்மா. முதல்ல ஒரு நல்ல சமையக்காரனா பார்த்து வை. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கக்கா. அத்தானே ஒரு பவுண்டு கூட எடை குறைக்காம. சிச்சி போக்கிரி. ஆமா, அத்தா வந்தோடனே வச்சுட்டுமா? நாளைக்கு எனக்கு பர்த்டே, அதுக்காக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவசியம் ரெண்டு பேரும் வரணும்.
உங்களுக்கு பர்த்டேயா? ஆமா கண்டிப்பா. பாய். அங்கும் எங்கும் லல்ல.
இருக்குது. இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் அடிக்கடி ஏதாச்சும் உடம்புக்கு வரும். எந்த மாதிரி நேரத்துல? ஜானகி கர்ப்பமா இருக்காங்க, அதாச்சும் தெரியுமில்ல. ஜானகி கர்ப்பமா இருக்காங்களா? ஆமாங்க. இந்தாங்க இந்த மருந்து அவங்களுக்கு தான், இது அவங்க கிட்ட கொடுத்துருங்க, நான் வரேன். முருகா, ஜானகி கர்ப்பமாயிட்டாளா? ஜானகி, ஜானகி, ஜானகி! என்ன மாமா? என்னம்மா இது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இப்பதான் நர்ஸ் வந்து சொல்லிச்சு, என்னால நம்பவே முடியலம்மா. அவங்கிட்ட போய் மறைக்கலாமா? போமா, அவர் கருதா சொல்லு. இந்த வந்தது போமா, போயே. நான் 3 மாதமாக முழுகவில்லை. நான் 3 மாதமாக முழுகவில்லை. இன்னும் 7 மாதத்தில் அத்தான் அப்பாவாக போ. ஜானகி 7 4 7 5 அர்ஜுன் கால். பத்தினால் இணையல் நின்றுளே. இந்த ரூம்ல என்னுடைய பிறந்த கடைசி படமா இருக்குமோ நான் நினைச்சேன், நீ நினைச்ச, ஏன் நம்ம எல்லாருமே நினைச்சோம். ஆனா கடவுள்னு ஒண்ணு இருக்குன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு பாத்தியா? சாந்தா, ஏ சாந்தா, எங்க? என்னது வரல? என்னைய கேக்குறீங்களா? ஓ ஜானகி, உன்னுடைய லெட்டர் பார்த்தோன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்படி நான் விசாரிச்சேன், சாந்தா எங்கன்னு. யாரோ சொன்னாங்க எங்க வெளியே போயிருக்கிறதா. அதுக்கப்புறம் அங்க என்னால இருக்க முடியல. கார் அங்க ஸ்டார்ட் பண்ணவன் இங்கதான் வந்து நின்னேன். சாரி. நல்லா இருக்கு. அவளை மட்டும் அந்த புது இடத்துல விட்டுட்டு நீங்க ஓடி வந்துட்டீங்களா? போய் சாந்தா கூட்டிட்டு வாங்க. அங்க அவளுக்கு ஒன்னும் பயம் இல்ல. நான் சொல்றத கேளுங்க. நான் இப்பவே சாந்தா பார்த்தா வேணும். போங்க. நீ பொறுமையா ஜானகி. ஐயோ போங்களே. பாடிடு முதலிரவு நீயட்டி 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 போவது ஏனடியோ ஐயோ ஐயோ. டூயட்டு 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 பாடிடு முதலிரவு நீயட்டி 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 போவது ஏனடியோ ஐயோ ஐயோ. டூயட்டு 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 பாடிடு முதலிரவு. கால்கட்டு 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 கைகட்டு போட்டாச்சு. இனி வாய்விட்டு 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 பாடுதல் நியாயம் இல்லை இல்லை இல்லை. கால்கட்டு 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 கைகட்டு போட்டாச்சு. இனி வாய்விட்டு 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 பாடுதல் நியாயம் இல்லை இல்லை இல்லை. கால்கட்டு 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 கைகட்டு போட்டாச்சு. பழமும்
கைகளில் ஏந்தி தருவாய் எனக்கு ஒருவாய் பூந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி தருவாய் எனக்கு ஒருவாய் பூந்தி. இந்தா 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 தந்தை லட்டு எடுத்து போடம்மா வாயில புட்டு, இந்தா 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 தந்தை லட்டு எடுத்து போடம்மா வாயில புட்டு. டூயட்டு 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 பாடிடு முதல் இரவு, வாழ்விட்டு 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 பாடுத நியாயம் இல்லை இல்லை இல்லை, டூயட்டு 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 பாடிடு முதல் இரவு. நேத்து கவலைகள் ஆத்தோட போச்சு, இன்னைக்கு நமக்கு என்னமோ ஆச்சு. நேத்து கவலைகள் ஆத்தோட போச்சு, இன்னைக்கு நமக்கு என்னமோ ஆச்சு. இன்னைக்கும் இரவினில் இனி என்ன பேச்சு, இன்னைக்கும் இரவினில் இனி என்ன பேச்சு. வெளியில கேட்கும் விடாத மூச்சு, வெளியில கேக்கும் விடாத மூச்சு, டூயட்டு 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 பாடிடு முதல் இரவு. வாழ்விட்டு 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 பாடுத நியாயம் இல்லை இல்லை இல்லை, டூயட்டு 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 பாடிடு முதல் இரவு. கல்யாணம் ஜோராக நடந்திடுத்து நம்ம காதலுக்கு தடைகளும் நீங்கிடுத்து, கல்யாணம் ஜோராக நடந்திடுத்து நம்ம காதலுக்கு தடைகளும் நீங்கிடுத்து, கல்யாணம் ஜோராக நடந்திடுத்து. என்ன ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? இப்ப எதுக்கா அவர் மன்னிப்பு கேட்கணும், ஏன் கண்ணத்துல போட்டுக்கணும்? அது அவருக்கு தண்ணி பாருங்க. நான் மட்டும் இல்ல, நீங்களும் அவரோட பேசக்கூடாது, அப்பதான் நான் சாப்பிடுவேன். ஓஹோ, நீ சாப்பிட்டா சாப்பிட என்னன்னா சும்மாரு. அப்பா பா பா, என்னுடைய சின்ன பிள்ளை கணத்துக்கு ஒரு அழவே இல்லாம போச்சு. என்ன எனக்கு வேணும்? நான் செஞ்ச வேலைக்கு இந்த வேதனை எல்லாம் அனுபவிச்சுதான் தீரணும். ஜானகி, இதே சத்தம் போடுற உடம்புக்கு ஏதாவது இப்ப என்ன சொல்ற அந்த பொண்ணு? பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் பொண்ணா. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்றேன்? கணத்துல போட்டுக்கணும், அவ்வளவுதானே? தப்பு தப்பு தப்பு, போதுமா? அப்படி வாங்க, வெடிக்க போய் குடிச்சிட்டு வாங்க. போங்கக்கா, இருந்தாலும் நாம அத்தான ரொம்ப மிரட்டிட்டோம். உனக்கு தெரியாது இப்படிதான் நடக்கணும். நான் கர்ப்பன்னு தெரிஞ்சதும் உன்னை மறந்து விட்டுட்டு வந்துட்டாரே, இப்படியே போனா என்ன ஆறது? அதனாலதான் அவரு தன்னை மறக்காம இருக்கிறதுக்கு நாம இப்படி நடிச்சாகணும், தெரியுதா? பாவம், அத்தான் பசியோடு காத்துக்கிட்டு இருப்பாரு, நீ போய் அவருக்கு சாப்பாடு போடு. பாத்தீங்களா, இதுக்குதான் நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு இருந்தேன். போனா போகுது, அக்கா சொன்னாங்களே உங்களை எக்ஸ்கியூஸ் பண்ண பாருங்க, அது ஏன் தப்புதான் கட்டி? என்ன தலைவருங்க, எனக்கு தானே வணக்கம். வணக்கம் ஜானகி. சாந்தா, அத்தா ரொம்ப களைச்சு போயிருக்காரு, போய் மோறு குண்ட. இந்த டானிக்கு காலையில எழுந்துச்சோன்னு ரெண்டு ஸ்பூன் சாப்பிடணும், வெறும் வயிற்றுல. இந்த பில்ஸ் இருக்குல்ல, அது சாப்பாட்டுக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு சாப்பிடணும். இந்த கருப்பு மருந்து எனக்கு ஒண்ணு, உங்க மருந்து மாத்திரை வேண்டாம். ஏன் இப்ப நடந்துகிட்டீங்களே, அது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நடந்து?
என்ன மனோகர, அது சொல்லிட்டு போறது தப்பே இல்ல, புரிஞ்சு நடந்துக்க. சரி சித்தப்பா, நாம் நினைக்கிறேன் டாக்டர் வந்திருக்காங்க. உடம்புக்கு என்ன? ஏன் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. ஹலோ சேகர். ஹலோ டாக்டர். சாந்தாவை பார்த்தோம் இல்ல? பாத்துட்டீங்களா? ஓ எஸ், நான் வர்றேன். வரேம்மா. நானும் போய் மறந்து வாங்கிட்டேன். ஜனக்கு ஏன் நிக்க உட்கார்? நான் ஒண்ணும் உட்கார்ல. என்ன? சாந்தாவுக்கு உள்ளத்துல நிம்மதி இல்ல, அதனாலதான் சீக்கா படுத்துட்டான்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. இந்த நிலைமைக்கு நீங்க தானே காரணம். ஐயோ, என்ன இவ்வளவு பெரிய பழி ஏமாலு சுமத்துறேன்? அவளுக்கு இங்க என்ன குறைச்சல்? இரும்பு பெட்டி சாவி அவங்கிட்ட தானே இருக்கு. அத்தா, ஒரு மனைவிக்கு இரும்பு பெட்டி சாவி தேவையில்லை, தன் கணவனுடைய இதயம் தான் தேவை. அதை கொடுங்க சாந்தாவுக்கு. நீ வர வர என்னென்னமோ பேசுற, என்னால உன் பேச்சு புரிஞ்சுக்கவே முடியறதில்ல. இப்பெல்லாம் அக்கா, காலையில இருந்து சாப்பிடாம கூட என் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கீங்களே, போய் சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லைன்னு சொல்லி ஏமா என்னை இப்படி சித்திரவதை பண்றேன். உன் மனசுல இருக்கிற வேதனை எனக்கு நல்லா தெரியும், அதுக்கு காரணம் நான் தாம்மா, நான் தான். அக்கா, நீங்க கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தீங்கன்னா இப்ப எல்லாருமே நிம்மதியா இருந்திருக்கலாம். என்ன செய்யறது? பாரத்தை கடவுள் மேல போட்டு விதியேன்னு இருக்க வேண்டியதான். ஆனா இனிமே யாருமே என்னால வேதனைப்பட முடியும். ரொம்ப சந்தோஷம், நான் இது வந்துடுறேன். ஜனக்கி, நம்ம குழந்தைக்காக ஃபாரின்ல இருந்து ஒரு தொட்டி இம்போர்ட் பண்ணேன், அது வந்துருச்சா? நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்க. அங்கே நடக்க கூடாதா? இப்ப நீ கவலைப்பட்டு என்னம்மா பிரயோஜனம்? இந்த குடும்பம் வளங்குறதுக்கு உனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு அவனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்ச. ஓ நல்ல எண்ணத்தை பார்த்து ஆண்டவனே உனக்கு ஒரு புள்ள வரத்தை கொடுத்துட்டான். அந்த புள்ள பிறக்கிறதுக்கு முந்தையே அவன் இப்படி இருக்கானே, அதுவும் பிறந்துட்டான். நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச அந்த அப்பாவி பொண்ணோட கதி என்ன ஆகும்? உன்னுடைய கண்ணில இருந்து தண்ணீர் வந்து என் உடல்ல இருந்து உயிரே போயிடுமா? இது சத்தி முடியாது, முடியாது, என்னால் அந்த காரியத்தை செய்யவே முடியாது. டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், உனக்கு கிடைக்கவே முடியாத ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, அதை அழிக்க சொல்ல உனக்கு எப்படி அம்மா மனசு வருது? கிடைக்க முடியாத செல்வம் தான், நான் ஏங்கி ஏங்கி தவங்கிடந்த வரப்பிரசாதம் தான், அணைய போக இருந்த எங்க வம்ச விளக்கு எரிய வைக்க போற தீபம் தான். ஆனா சாந்தாவை அவருக்கு மனைவியாக்கின பிறகுதானே எனக்கு இந்த பாக்கியம் உண்டுன்னு தெரிஞ்சது. இதுக்கு காரணம் அவ வந்த வேலை தானே டாக்டர். சாந்தா தான் எனக்கு முதல் குழந்தை, அந்த குழந்தையனுடைய வாழ்க்கை என் வயத்துல வளர்ற இந்த கருவுனால பாதிக்கப்படுதுன்னா நான் என்னைக்குமே குழந்தை இல்லாதவளாவே இருந்துடுறேன் டாக்டர். நல்ல முடிவு சாலை. ரொம்ப நல்ல முடிவு. ஜானகி ரொம்ப மனசு உடைஞ்சு பேசுறா. நீ இந்த அளவுக்கு வர்றதுக்கு நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? அது உங்களுக்கே தெரியுமே, நீங்க சாந்தா கிட்ட பிரியமா நடந்துக்கிறது இல்ல, அப்படித்தானே? ஆமா. உங்ககிட்ட அதிகமா அன்பு செலுத்தி அவளை உதாசீனப்படுத்திட்டேன், அப்படித்தானே? அது நியாயமா? நியாயம் இல்லை. இதை தவிர வேற ஒண்ணும் என்கிட்ட குறையில்லையே? இல்ல
இனிமே சாந்தா கூட சந்தோஷமா நடந்துக்கிறேன், எப்பவும் அவ கூடவே இருக்கிறேன், உன் மனசு பிரகாரமே அவளுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கிறேன். போதுமா? தெரியலையே மெக்கனா இல்ல இல்லையா இல்லையா இல்லமா வீடு பூரா பார்த்தாச்சா என்ன பா இது ஏற்கனவே அவன் மனம் வந்து போயிருக்கா காணாம பயமா இருக்க என்னத்தை பேசாம உட்காந்துருக்கீங்க போய் தேடி பாருங்க போயிட்டு ஆமாப்பா எங்க போங்க என்னது இவ்வளவு என்ன காணானா என்ன ஒண்ணும் புரியலையம்மா ஒண்ணுமில்ல டாக்டர் தேங்க்யூ ஹலோ ஹலோ லேடிஸ் கிளப்பா? நான் தான் மிஸ்ஸஸ் சேகரன் பேசுறேன். நம்ம சாந்தா அங்க வந்திருக்காளா? சாந்தா, அந்த சொல்லுக்கு மரியாதை வச்சிருந்தீன்னா நீ இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டியே. ஏன் ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன சித்திரவதை பண்றீங்க? இதையெல்லாம் பார்க்கும் போது நானே ஒரு முடிவுக்கு போயிடலாம் போல இருக்கு. அத்தா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க நிம்மதிக்காகவும் உங்க சந்தோஷத்துக்கு குறுக்கே நிக்க கூடாதுன்னா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். வெரி குட். எனக்காக எவ்வளவு அற்புதமான முடிவுக்கு போயிருக்கீங்க நீயும் அக்கா. அக்காவா? ஆமா, நான் உங்ககிட்ட அன்பா இல்லையா? அதனால எனக்கு குழந்தையே வேண்டான்னு சொல்லி கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக உங்க அக்கா டாக்டர் கிட்ட போயிருக்கா. என்ன மன்னிச்சிடு, இனிமே நான் சாந்தா கிட்ட சந்தோஷமா இருக்கேன் சத்தியம் பண்ணி கொடுத்த அவளை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அங்க வந்து பார்த்தா உன்ன காணும், உயிரே போன மாதிரி பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அக்கா அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ கொடுத்து வைக்காத பாவினா. சாந்தா, நீ ஒரு பைத்தியம். உண்மையில எனக்கு அன்பு இல்லைன்னு நீ நினைக்கிறியா? நான் தான் உன்னை வளர்த்தேன், படிக்க வச்சேன், நீ கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். உன் இஷ்டத்துக்கு விரோதமா நான் நடந்ததே இல்லை. ஆனா சந்தர்ப்பம் உன்னையே என் மனைவி ஆக்கிடுச்சு. நான் என்ன செய்வேன் சாந்தா? ஜானகி மேல எனக்கு இருக்கிற அன்புக்கு முன்னாலே இந்த உலகத்துல எதுவுமே என் கண்ணுக்கு தென்படுறதில்லை. அவனும் அதே மாதிரிதான், உன் நன்மையை தவிர வேற எதுவுமே விரும்புறதில்லை. இப்ப நீ ஏதாவது தவறான முடிவுக்கு போனீன்னா ஜானகி உயிரோட இருக்க மாட்டான், பிறகு நானும் உயிரோட இருக்க மாட்டேன், அப்புறம் நம்ம குடும்பமே இருக்காது. என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நான் என்னை பத்தி கவலையே பட மாட்டேன். அக்காவும் நீங்களும் நிம்மதியா இருக்கணும். அதுக்கு ஒரே வழி, அக்காவுக்கு முன்னாலே நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடந்துக்கணும். அது நடிப்பாவே இருந்தாலும் அவங்களுக்கு அது உண்மையா இருக்கணும். வாங்க வீட்டுக்கு போலாமாங்க. எங்கம்மா போயிருந்தேன்? நான் எங்கேயும் சால போயிடல, சும்மா வெளியில போயிருந்தேன். நல்லது. என்ன நல்ல வேலை? போங்கப்பா, நான் உங்களோட பேச போறதில்ல. ஏமா, பின்னவா? எல்லாத்துக்கும் புத்தி சொல்றவங்க, இந்த குடும்பத்துக்கே பெரிய தலைவி, நீங்களே இப்படி செய்யலாமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏங்கா, இந்த வீட்டுல இருக்கிற நாங்கெல்லாம் என்ன அவ்வளவு பாவம் செஞ்சவங்களா? அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, ஏதோ ஒரு குழப்பம், அவசர புத்தி. இனிமே நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேம்மா. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். எனக்கு என்ன, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அத்தா எங்க அத்தானே என்கிட்ட சொல்லிட்டாரு, அவர் சொன்னது இருக்கட்டும், நான் கேட்கிறேன். ஏங்கா, இப்ப செய்ய போனீங்களே ஒரு புண்ணிய காரியம், அந்த மாதிரி காரியத்தை நீ செய்ய மாட்டீங்களே? இல்லம்மா, அந்த நினைப்பே வரக்கூடாது. வராது. எங்க சத்தியம் பண்ணுங்க. எங்க திருங்கக்கா, வாங்கப்பா வாங்க. கைய பிடிச்சதுல இருந்து போய் அறைவன்
குடி சொல்ற பொம்பளையா இருந்துகிட்டு இந்த வார்த்தையை சொல்லாத. ஊர்ல எந்த பயிர விட்ட எல்லாரையும் தான் பிடிச்சிருக்கிறேன். என்ன பாருமா அம்மா, அம்மா அம்மா நான் வந்திருக்கமா, என்ன கண்ணு திறந்து பாருமா அம்மா, ஆனந்தமாரண்யம் அது தரும் மனோரம்யம், ஆனந்தமாரண்யம் அது தரும் மனோரமா. ஓலியா போக வேண்டியதுதான், குழச்சி வந்துட்டேன். நம்பவே முடியல, என்னது ரெண்டு தடவையா? புதுசா நிக்க சொல்லிருக்கா வேற ஒண்ணு இல்ல, பாரக்கூடு இந்த மதுரைக்கு
என்னடா சொன்ன, குப்பத்து பொண்ணை ஏமாத்துன, எலும்ப கூடல வாரி குப்பையில கொட்டிடுவேன். ஜி, இந்த பாலாடைய நான் வாங்கினேன். இவ சொல்ற பாலாடை வேண்டாம், பீடிங் பாட்டில் வாங்கலாம்னு சொன்னேன், என்ன கிண்டல் பண்றிய? ஏதா படம் எப்படி இருந்தது? ஏமா, உனக்கும் தூக்கம் வந்துருச்சா? போமா, போய் அத்தானுக்கு தாலாட்டு பாடு, அவரும் உனக்கு பாடுவார். என் கண்ணுக்கு விருந்தெங்கே, இளம் பெண்ணுக்கு விருந்தெங்கே, கண்ணுக்கு விருந்தெங்கே, இங்கே இங்கே இளம் பெண்ணுக்கு விருந்தெங்கே. சங்கு முழங்கும் சிலை எங்கே, செந்தாமரை பூவிதழ் நகை எங்கே? சங்கு முழங்கும் சிலை எங்கே, செந்தாமரை பூவிதழ் நகை எங்கே? இங்கே
இங்கே வாவா இங்கே இளம் பெண்ணுக்கு விருந்து மாடப்புறாவின் இனம் எங்கே திருமஞ்சள் குங்கும கலை எங்கே மாடப்புறாவின் இனம் எங்கே திருமஞ்சள் குங்கும கலை எங்கே பெண்ணுக்கு விருந்திங்கே எனக்கு குழந்தையே வேண்டாம், நீங்க ரெண்டு பேருமே போதும் போலருக்கு. அக்கா 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 என்னம்மா என்னது நீங்க போல என்ன தலையாட்டுறீங்க? போக மாட்டீங்க இப்ப எழுந்திரிமா, நீ நல்லா இருக்கணும். இப்படி என் பக்கத்துல உட்கார. இந்த என்னக்கா இது திறந்து பாரு, உனக்கு தான். போன வருஷம் உனக்கு பிறந்த நாள் வந்தப்போ கல்யாண செய்தியும் சேர்ந்து வந்தது. இந்த வருஷம் பிறந்த நாள் பரிசா இந்த பாலாடை உனக்கு கொடுக்க. அடுத்த வருஷம் உனக்கு பிறந்த நாள் வரும்போது இந்த பாலாட உன் மணிப்பைய கையில இருக்கணும். என்னம்மா? இல்ல, தம்பி பையனும் தங்கச்சி பாப்பாவும் சடுகுடு விளையாடுறாங்க. எனக்கு என்ன ரெட்ட குழந்தைய பிறக்க போகுது? ஆனா அந்த வாலுங்க போட்ட சத்தம் காதை துளைக்குதே. சாந்தா, உனக்கு கல்யாணம் ஆச்ச வழி, நீ இன்னும் குழந்தை. சாந்தா குழந்தை? யார் குழந்தை? இவனா குழந்தை? அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம எல்லாத்தையும். என்ன மாமா என்ன சொல்றீங்க? அதானே எனக்கு ஒண்ணு புரியலையே. உனக்கு ஒண்ணு புரியாத, கடலாச்ச பயர் புரியும். என்ன சாந்தா? ஒண்ணு இல்லக்கா, ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? நான் சொல்றேம்மா, இந்த குழந்தை பட்டாளத்துல போய் நர்ஸ் வேலை பார்க்க போறான். அதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்திருக்கா, இன்னைக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஏமா இந்த முடிவுக்கு வந்து? உயிருக்கு மேல உங்கிட்ட அன்பு வச்சிருந்தேனே, அதுக்காகத்தான் என்ன விட்டு போக முடிவு பண்ணிட்டியா? யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய பாக்கியத்தை உனக்கு பங்கிட்டு கொடுத்தேனே, அதுக்காகத்தான் என்ன விட்டு போக முடிவு பண்ணிட்டியா? என் உடம்புல சரி பாதியா, என் தங்கச்சி நீ இருக்கும் போது எனக்கு எந்த விதமான கவலை இல்லைன்னு கர்வத்தோட இருந்தேனே, அதுக்காகத்தான் என்ன விட்டு போக முடிவு பண்ணிட்டியா? அத்தா உங்ககிட்ட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக இந்த வயித்துல வளர்ற கருவையே உனக்காக நாசமாக்க நினைச்சனே, அதுக்காகத்தான் என்ன விட்டு போக முடிவு செய்துட்டியா? சொல்லு சாந்தா சொல்லு. அத்தா இத கேட்டான்னா எவ்வளவு துடிச்சு போவார்? இல்லக்கா இல்ல, அத்தா துடிக்க மாட்டாரு, சந்தோஷப்படுவாருக்கா சந்தோஷப்படுவாரு. சாந்தா நீ என்னம்மா சொல்ற? ஆமாக்கா, நீங்க நினைக்கிற போல நாங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தது இல்லக்கா. உங்க முன்னால நீங்க பாக்குறதெல்லாம் நடிப்புக்கா நடிப்பு, ஆனா அது அத்தான் தப்பு இல்ல. அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு மனசு, அந்த உறுதியான மனசுல உங்களை தவிர வேற யாருக்குமே இடம் இல்லக்கா, இடம் இல்ல. அவர் எனக்கு செய்து கொடுத்த சத்தியம் உங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்காக செய்த பொய் சத்தியமா? ஐயோ, நான் ஏமாந்து போயிட்டேன் சாந்தா, ஏமாந்து போயிட்டேன்.
சரி, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு செய்திருந்தேன். அவர் எங்க இருக்கார்? அத்தா, 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 அத்தா. எப்படி இருக்கு? இப்ப ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. உடனே இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. கடவுளே, அங்க ஜானகிக்கு எப்படி இருக்கோ? நீ நல்லா இருக்கணும்மா, நீ வாழணுமா, நீ நல்லா இருக்கணும், நீ வாழணும். என்ன பிரக்னியா வல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியா? இதோ இதோ நான் வந்துடுறேன். இதோ வர. சேகர் தான் பேசுறேன். என்ன? ஜானகிக்கு குழந்தை பிறந்துருச்சா? இதோ இதோ வந்துட்டேன். என்னப்பா சித்தப்பா, ஜானகிக்கு குழந்தை பிறந்துருச்சா? சித்தப்பா, குழந்தை பிறந்துருச்சா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க சாந்தா பாத்துக்கோங்க. அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்குது, சௌக்கியமா இருக்காங்க. இருந்திருக்க கூடாது.
இருக்கிறார்கள். ஜானகி எங்க இருக்கா? நான் உடனே பார்க்கணும். உள்ள போ. தன்னை கொடுத்தாய் தாய் என்னும் பேர் வளர்த்த, உன்னை கொடுத்தாள் பூமுடித்த நாயகர் கோர், கண்ணை கொடுத்தாள் கடமை முடிந்ததென விண்ணிற் பறந்தாள் விளக்கானாள் வாழி.